தற்போது கிடைத்த அண்மை செய்தி அதிமுகவுக்கு களங்கமும் அவப்பெயரும் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதன் காரணமாக அதிமுகவினுடைய அவைத் தலைவராக பதவி வகித்துக் கொண்டிருந்த மதுசூதனன் அக்கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அறிவிப்பை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அறிவிப்பாக வெளியிட்டிருக்கிறார். அதுமட்டுமின்றி அதிமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்தும் மதுசூதனன் நீக்கப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதிமுகவினுடைய அவைத் தலைவராக பதவி வகித்து வந்த மதுசூதனன் நீக்கப்பட்டதைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவினுடைய அவைத் தலைவராக புதிதாக செங்கோட்டையன் நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி கே சசிகலா அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தெரிவிப்பதற்காக நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி தற்போது தொலைபேசி வாயிலாக இணைகிறார். சஞ்சீவி, வணக்கம். அதிமுகவினுடைய அவைத் தலைவராக பொறுப்பு வகித்து வந்த மதுசூதனன் நீக்கப்பட்டிருப்பதாக, அதாவது அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தற்போது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். அதுமட்டுமின்றி அந்த பதவிக்கு, அவைத் தலைவர் பதவிக்கு தற்போது செங்கோட்டையனை நியமித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன காரணங்களை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா இதில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அறிவிப்பில்? மனோஜ், தமிழகத்தில் தற்போது நிலவக்கூடிய அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பான ஒரு சூழலாக உள்ளது. கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அன்று செவ்வாய்க்கிழமை இரவு பேட்டி எடுத்த பிறகே பார்த்தோம் என்றால் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து அன்று இரவே தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம், அதாவது அதிமுகவுடைய பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் அந்த பதவிக்கு அடுத்ததாக தற்போது வனத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திண்டுக்கல் சீனிவாசன் வந்து அந்த பதவிக்கு போடப்பட்டார். இந்நிலையில் அந்த இரவே பேட்டியளித்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உடனடியாக பன்னீர்செல்வம் நீக்கப்பட்டார் என்ற விஷயத்தை தெரிவித்தார். இந்த நிலையில் கடந்த இந்த அரசியல் சூழல் பரபரப்பு வந்து நேற்றைய தினம் அதிமுகவுடைய அவைத் தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் நேற்றைய தினம் அணிமாறி ஓபிஎஸ் நேற்று சந்தித்தார். இதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது அவைத் தலைவராக கூடிய அவர் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர். அதனால்தான் அவைத் தலைவர் என்று பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. இந்நிலையில் அதிமுகவுடைய முக்கியமான விஷயங்களில், முக்கியமாக நடக்கக்கூடிய சந்திப்புகளில் ஜெயலலிதா வரவில்லை என்றால் கூட அந்த சந்திப்பில் வந்து அவைத் தலைவர் மதுசூதனன் இருப்பார். இந்நிலையில் அவர் தற்பொழுது இந்த பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவைத் தலைவர் பதவி மட்டும் இல்லாமல் அடுத்ததாக அடிப்படை உறுப்பினர் பதவியில தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். இந்நிலையில் இந்த பதவியில் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது அந்த பதவியிலிருந்து தற்போது நிலைநிறுத்தியுள்ளார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது ஏற்கனவே முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டி எடுத்த போது பொருளாளர் பதவியிலிருந்து நீக்குவதற்கே அவர்களுக்கு உரிமை கிடையாது என்ற விஷயத்தை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது அதிமுகவுடைய அவைத்தலைவர், அதாவது பொதுச் செயலாளர் பதவிக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய அவைத்தலைவர் பதவியிலிருந்து மதுசூதனன் தற்போது நீக்கப்பட்டுள்ளார். அந்த பதவிக்கு முன்னாள் அமைச்சராக இருந்தக்கூடிய செங்கோட்டையன், அதே போல தற்போது நிலையை பொறுத்தவரை பார்த்தோம் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகியாக தற்போது செங்கோட்டையன் உள்ளார். இந்நிலையில் அடுத்ததாக பார்க்கும்பொழுது அமைச்சரவை உருவாக்கும் பட்சத்தில் செங்கோட்டையனுக்கு வந்து அமைச்சர் பதவி கிடைக்கும் என்று கூறப்படும் நிலையில் தற்போது அவைத்தலைவர் மதுசூதனை நீக்கிவிட்டு தற்போது அவைத்தலைவராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார். மனோஜ், சஞ்சீவி, தொடர்ந்து அதிமுகவிலிருந்து அதிமுகவில் சசிகலா தரப்பிலிருந்து ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பிற்கு மாறி வரக்கூடியவர்கள் மீது தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்னும் பல பேர் வந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்காக அக்கட்சியினுடைய தலைமை ஏதாவது யோசித்துக் கொண்டிருக்கிறார்களா? அது தொடர்பான ஏதாவது தகவல்கள் கசிந்து இருக்கிறதா?
தகவல்கள் ஏதும் தற்போது வெளியாகவில்லை. குறிப்பாக இப்பொழுது வரை 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் அணி மாறி தற்போது ஓபிஎஸ் பக்கம் வந்துள்ளனர். இருந்தபோதிலும் பார்க்கும்பொழுது அதாவது ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து ஆகையால் இவருடைய பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் மனுவை தந்திருக்கிறேன். மனு அனுப்பப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த அம்மையார் பொதுச் செயலாளர் கூறுவதே தவறு. உண்மையான பொதுச் செயலாளரை அதிமுக தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தற்போது மதுசூதனன் அதிமுகவினுடைய அவைத்தலைவராக இருந்த மதுசூதனன் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி அவைத்தலைவராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்த மதுசூதனன் தற்போது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வி கே சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டதே தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் நான் புகார் அளித்திருக்கிறேன், தகுந்த பதிலை நான் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு தகவலை செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருந்தார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவி தொடர்ந்து தொலைபேசி இணைப்பிலேயே இருக்கிறார், அவரிடம் தொடர்ந்து பேசலாம். சஞ்சீவி சொல்லுங்க. மனோஜ் சஞ்சீவி நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. சஞ்சீவி மனோஜ் சொல்லுங்க. மனோஜ் சஞ்சீவி தொடர்ந்து இப்ப மதுசூதனன் சொன்ன அந்த செய்தியாளருடைய சந்திப்புல என்ன குறிப்பிட்டிருந்தது அப்படின்னா, தேர்தல் ஆணையத்திடம் நான் முறையிட்டிருக்கிறேன், அதிமுகவினுடைய பொதுச் செயலராக வி கே சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டது தொடர்பாக நான் வந்து முறையிட்டிருக்கிறேன் என்ற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி பொதுச் செயலராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற தன்னுடைய கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த கட்சியிலிருந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிமுகவினுடைய தொண்டர்கள் மத்தியில் என்ன விதமான கருத்து நிலவி கொண்டிருக்கிறது? மனோஜ், தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழலை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது ஆட்சி ரீதியாக ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தின் தற்போதைய அடுத்ததாக முதலமைச்சர் யாராக இருக்கப் போகிறார்கள், அதிமுக உடைய சட்டமன்ற குழு தலைவராக யார் இருக்கப் போகிறார்கள் என்ற ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இரண்டாவதாக கட்சி ரீதியாகவும் தற்போது இது போல ஒரு பிரச்சனை சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வந்து பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்படுவோம் என்று சசிகலா சார்பாக கூறப்படுகிறது. இந்த சூழலை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது தற்போது கட்சியின் உரிமை யாரிடம் உள்ளது என்ற கேள்வியும் தற்போது இந்த இடத்தில் இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் பேசிய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட கட்சி வந்து அதாவது அதிமுக உடைய பொதுச்செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சசிகலா அவர்கள் வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கப்படவில்லை, இதனால் கட்சியுடைய பலதரப்பட்ட விதிகளை தளர்த்தப்பட்டே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற விஷயத்தை வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் நேற்றைய தினம் கவர்னரிடம் கூட தெரிவித்ததாக தகவல்கள் கூறுகிறது. அதே போல தற்போது பேட்டியிருத்த மதுசூதனன் அதாவது கட்சியினுடைய தற்போது நீக்கப்பட்ட மதுசூதனும் தற்போது இதே விஷயத்தை தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் தற்போது ஆட்சி ரீதியாக தற்போது ஒரு பக்கம் பிரச்சனை சென்று கொண்டிருந்தாலும் அடுத்ததாக கட்சியின் தலைமைக்கும் தற்போது ஒரு பிரச்சனை வந்ததாகவே பார்க்கப்படுகிறது. மனோஜ் சஞ்சீவி நீங்கள் குறிப்பிட்டதை போலவே ஆட்சி ரீதியாக ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிமுகவினுடைய கட்சி ரீதியாகவும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரிந்து கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து தலைமை யார் வகிப்பார் என்ற ஒரு சூழல் இருந்து வந்தாலும், அதாவது அரசனுடைய தலைமை யாருக்கு என்ற ஒரு சூழல் நிலவி கொண்டு இருந்தாலும், ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருந்தாலும், கட்சியினுடைய பொறுப்புகள் தொடர்பாகவும் பல்வேறு சலசலப்புகள் அக்கட்சிக்குள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இதனை அரசியல் நோக்கர்கள் என்ன மாதிரியான ஒரு மனநிலையோடு பார்க்கிறார்கள், இதனுடைய விளைவை அவர்கள் எப்படி நோக்கி கொண்டிருக்கிறார்கள்? சஞ்சீவி மனோஜ், இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை இரவு முதலமைச்சர் பேட்டி அளிக்கும் போது அதாவது மெரினா கடற்கரையில் பேட்டி அளிக்கும் போது அவர் குறிப்பிட்ட விஷயம், முதலாவதாக சசிகலாவுக்கு முன்பாகவே அவைத்தலைவர் மதுசூதனன் தான் அடுத்த கட்சியின் தலைமையாக இருப்பார் என்று முடிவு செய்யப்பட்டது. அதன் பிறகு சில அமைச்சர்கள் கூறிய பட்சத்தில் தான் சசிகலா அவர்கள் பொறுப்பேற்றார். அதாவது வற்புறுத்தலின் காரணமாக சசிகலா அவர்கள் வந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற விஷயத்தை வந்து முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டியளிக்கும் போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பார்க்கும்போது அடுத்ததாக அதாவது ஜெயலலிதாவுக்கு பிறகு இந்த கட்சியை பொறுத்தவரை பார்த்தால் மதுசூதனன் வந்து முக்கியமான ஆட்களாக இருந்தார். குறிப்பாக ஜெயலலிதா நிகழ்ச்சிக்கு வராத பட்சத்தில் வந்து கட்சியை வந்து அந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய ஒரே பொறுப்பு வந்து ஒரே சக்தி வந்து மதுசூதனன் தான் இருந்தது. இந்நிலையில் அவரே தற்போது கட்சியிலிருந்து விலக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அரசியல் நோக்கங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது, குறிப்பாக நேற்றைய தினம் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேட்டியளிக்கும் போது கூட தெரிவிக்கும் போது கட்சியின் நிரந்தர அவைத்தலைவராக மதுசூதனன் இருப்பார் என்ற விஷயத்தை தெரிவித்திருந்தார்.
இந்நிலையில் ஏற்கனவே பிரச்சனை வரப்போகும் என்று அவர்கள் முன்கூட்டியே கணித்திருக்கிறார்கள். அதனால்தான் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் கூட நேற்று இந்த பேட்டியை அளித்திருக்கிறார் என்று எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் அரசியல் விமர்சனங்களை பொறுத்தவரை பார்க்கும்போது நான் குறிப்பிட்டது போல இது ஆட்சி ரீதியான விஷயங்கள் தற்போது சென்று கொண்டிருந்தாலும் வந்து அடுத்ததாக அதிமுக என்ற கட்சிக்கு அடுத்ததாக தலைமைக்குள் பிரச்சனை வந்தது என்ற விஷயத்தை தற்போது நாம் பார்க்க வேண்டும் மனோஜ். நிச்சயமாக சஞ்சீவி, தற்போது அதிமுகவினுடைய அவை தலைவர் பதவிக்கு புதிதாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த செங்கோட்டையன், இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தொலைபேசி வாயிலாக விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றி சஞ்சீவி.